பாசமிகு பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, மருந்துகள் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இப்போ ஒரு சாதாரண காய்ச்சல், இருமல், சளி எதனாலும் நீங்கள் மருத்துவர்கிட்ட போயிருப்பீங்க. மருத்துவர்களும் சில மருந்துகளை பரிந்துரைப்பார்கள். நீங்கள் மருந்துங்க கடையில் வாங்கும்போது அந்த மேனுஃபேக்சரிங் டேட், தயாரிப்பு தேதி மற்றும் எக்ஸ்பைரி டேட், பயனற்றதாக போகக்கூடிய தேதி, இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணி தான் வாங்கணும். ஒவ்வொரு மருந்தையும் நீங்கள் சரிபார்த்து வாங்கணும். அதே போல் வாங்கின மருந்துகளை செவிலியர்கிட்ட காமிச்சு மருத்துவர் எந்த மருந்துகளை எந்தெந்த நேரத்தில் எந்த அளவு கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரிந்து, முதல் தவணை ஃபஸ்ட்டு டோஸை வந்து நீங்கள் மருத்துவமனையிலே கொடுத்துட்டு வர்றது நல்லது. சில மருந்துகள் வந்து நேரடியாக அப்படியே கொடுக்கலாம், சில மருந்துகளை வந்து டிராப்பர் மூலமாக கொடுக்கலாம், சில மருந்துகளை ஸ்பூனில் அளந்து கொடுக்கலாம், சில மருந்துகளை சிரிஞ்சு மூலமாக மிகச்சரியான அளவு அளந்து கொடுக்க வேண்டியிருக்கும். சில மருந்துகள் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும், தூளாக இருக்கும், அதில் வந்து உள்ள தண்ணி. இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த மருந்துலேயே சப்ளை பண்ணும்போது கூடவே வந்து அது கலக்கிறதுக்கு ஸ்டெரைல் வாட்டர், சுத்தமான நீர் வச்சுருப்பாங்க. அதை வந்து உள்ளே ஊற்றி எந்த அளவு வரணும்னு அந்த பாட்டில்களில் வந்து கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோடு அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா மருந்து ரொம்ப டைல்யூட் ஆகிடும், மருந்து பயன் இல்லாமல் போயிடும். அதனால் சரியான அளவு அந்த செவிலியரே உங்களுக்கு கூட கலந்து கொடுப்பாங்க. அந்த பவுடர் மருந்தை கலந்த பிறகு ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டிலை எடுத்த உடனே நல்லா ஷேக் பண்ணும். தூள் மருந்துகளில் கீழே செடிமெண்ட் ஆகிடும், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அது எடுக்கும்போது அந்த மெஷரிங் கப்பு இல்லைனா வந்து சிரிஞ்சு வச்சுட்டு அதில் சரியான அளவு எடுக்கிறீங்களாம் பார்க்கணும். அதெல்லாம் சரி பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்த பிறகும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னன்னைக்கு அந்த மருந்தை வாங்கினீங்க அப்படிங்கிற டேட்டை அது மேலே எழுதிடணும். ஏன்னா சில மருந்துகள் பார்த்திங்கன்னா, இந்த பவுடர் மருந்துகள்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு 5 நாட்களில் 7 நாட்களுக்கு பிறகு பயனற்றதாக போயிடும். நீங்கள் ஊற்றாமல் 1 நாள் 2 நாள் மறந்துருப்பீங்க. அதனால் ஆனால் நாட்கள் கடந்து விடும். 5 நாட்கள் 7 நாட்கள் கடந்து போச்சுன்னா அந்த மருந்து கொடுக்கறது பயனில்லாத மட்டும் இல்லை, சில நேரங்களில் ஆபத்தாக முடியும். என்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிறத அந்த மருந்து பாட்டில் மேலே எழுதுங்க. சில மருந்துகளை வந்து நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் வைக்கலாம், ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு பயன்படுத்தலாம். சில மருந்துகளை அந்த மாதிரி வைக்கக்கூடாது, அதுவும் அந்த பாட்டில் மேலேயே போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஸ்டோர் பண்ணுங்கள். அதே போல் பெரும்பாலான அந்த பாட்டில் மருந்துகள், அது லிக்விட் ஃபார்மாக இருந்தாலும் சரி, விட்டமின்ஸு இல்லைன்னா வேறு ஏதாவது டானிக்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சீல் உடைக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த எக்ஸ்பைரி டேட். சீல் உடைச்ச பிறகு காற்று உள்ளே நுழையும், ஈர காற்று போகும். அதனால் சில மருந்துகள் பார்த்திங்கன்னா 1 மாதத்திற்கு பிறகு 1.5 மாதத்துக்கு பிறகு கெட்டுவிடும். அதனால் வந்து டாக்டர் குறிப்பிட்ட அளவு மருந்து குறிப்பிட்ட நாட்களில் கொடுத்து நீங்கள் அந்த மருந்துகளை சரியான நாட்கள் உள்ள தீர்த்து விட வேண்டும். தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஊருக்கு போயிருப்பீங்க, ஏதாவது உங்கள் வீட்டில் சில நிகழ்ச்சிகள்னால நீங்கள் மறந்து போயிருக்கலாம். அப்படி மறந்து போகும்போது நாட்கள் கடந்து விடும். நாட்கள் கடந்த பிறகு திடீர்னு ஞாபகம் வந்துட்டு மருந்துகளை திரும்ப ஊற்றாதீங்க. அது வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டேட் எழுதியிருப்பீங்க. அந்த வாங்கின தேதியிலிருந்து 1 மாதம் 1.5 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த மருந்தை தூக்கி போடுறது நல்லது. பழைய மருந்துகளை கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு பயன் இல்லாதது மட்டும் இல்லை, சில நேரங்களில் ஆபத்தாக போய் முடியும். அந்த மாதிரி கொடுக்காதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 2-3 குழந்தைகள் இருக்கும் வீட்டில், ஒரு பெரிய குழந்தை இருக்கும், ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அதனால் அவசரத்தில் சின்ன குழந்தைக்கு பெரிய குழந்தையோட மருந்தை போட்டுட்டிங்கன்னா ஆபத்தாக முடியும். அதே போல் பெரிய குழந்தைக்கு சின்ன குழந்தையோட மருந்தை கொடுத்தீங்கன்னா அது பயனில்லை. அதனால் 2 குழந்தைகளை நீங்கள் மருத்துவர்கிட்ட பார்த்துட்டு வந்தீங்கனாலும் அந்த குழந்தையோட பேர் முதல் கொண்டு அந்த பாட்டில் மேலே எழுதிக்குங்க, தேதி எழுதிக்குங்க, என்றைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படிங்கிறத எழுதிக்கிட்டிங்கன்னா எந்த குழந்தைக்கு எவ்வளோ நாள் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். மருந்துகளை கொடுக்கும்போது இருவர் தேவைப்படும். குழந்தைகளை நல்லா ஒருவர் பிடிச்சிக்கணும், பிடிச்சிட்டு பொறுமையாக ஊற்றணும். சில குழந்தைகள் தானாகவே குடிக்கும், சில குழந்தைகள் கொஞ்சம் வம்பு செய்யும், அழுவோம், திணறும். சில குழந்தைகள் மருந்துகளை ஊற்றின உடனே துப்பிடும், வாந்தி எடுத்துடும். குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கும்போது கொஞ்சம் வீணாகக்கூடியது இயற்கையே. ஒரு முறை ஊற்றியாச்சு, அடுத்த டோஸ் ஊற்றினோம்னா ஓவர் டோஸ் ஆகிடுமோன்னு பயப்பட வேண்டாம். மருந்துகளை கொடுத்து உடனே துப்பிட்டாலும் சரி, இல்லை சில குழந்தைகள் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் கழித்து கூட வாந்தி எடுத்துடும். மருந்துகள் வந்து வயிற்றுக்குள்ளே போய் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அது முழுமையாக உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் கலக்கப்படுறதுக்கு. 1/2 மணி நேரத்தில் வாந்தி எடுத்துருச்சுன்னா கூட அந்த மருந்துகள்லாம் வெளியே வந்துடும், பயனில்லை தான். எனவே நீங்கள் என்ன பண்ணால், ஒரு சின்ன இடைவெளி விட்டு மீண்டும் ஒரு முறை மருந்தை கொடுக்கணும். சில மருந்துகள் ரொம்ப குழகுழன்னு திக்காக இருக்கும், அதனால் மேலும் 2 அல்லது 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நன்கு கலக்கி அந்த மருந்தை வந்து நல்ல தின் லிக்விடாக தண்ணி மாதிரி ஆக்கி அந்த மருந்து மொத்தத்தையும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா குழந்தை எளிதாக அதை முழுங்கிடும்.
சில மருந்துகள் கசப்பாக இருக்கும், நெடியாக இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் சர்க்கரை அல்லது தேன் கலந்து கொடுக்கலாம். சிறு குழந்தைகளுக்கு, அதாவது 6 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மருந்துகளை கொடுக்கும்போது தாய்ப்பாலை ஒரு பாலாடையில் எடுத்து அந்த சொட்டு மருந்துகளை அந்த தாய்ப்பாலில் கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா குடிச்சிடும். ஏன்னா தாய்ப்பாலோட சுவையும் மனமும் அதுக்கு பழக்கமானது. அதில் கலக்கும்போது மருந்தோட நெடி இருந்தாலும் டக்குன்னு குடிச்சிடும். அதனால் வந்து உங்களுக்கு அந்த மருந்தோட முழுமையான பலன் கிடைக்கும். சிறு குழந்தைகளுக்கு, அதாவது 6 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளை நீங்கள் கால் மேலே படுக்க போட்டு கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த பாலாடை பயன்படுத்துங்க. அந்த பாலாடை வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கக்கூடாது. உதட்டு ஓரமாக வச்சு இந்த பக்கல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க, பல்லுக்கும் நம்ம தாடைக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் பொறுமையாக சொட்டு சொட்டாக விடணும். அப்படி விடும்போது அந்த குழந்தையால் துப்ப முடியாது, பொறுமையாக அதை முழுங்கிடும். அப்போது அந்த மருந்தோட பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மருந்துகள் கொடுத்த பிறகு சிறிதளவு தண்ணீர் கொடுக்கலாம். ஏன்னா அந்த கசப்பு மருந்துகள் முழுமையாக உள்ளே போகிறதுக்கும் கொடுக்கலாம். அதே போல் மருந்துகள், சில மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெஷரிங் கப்புலேயே ஒட்டிக்கும், இல்லைன்னா பாலாளில் ஒட்டிக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் காய்ச்சி ஆற வைத்த தண்ணி விட்டு அந்த மருந்துகளை கலக்கி அந்த மருந்துகள் முழுமையாக உள்ளே போகிற அளவுக்கு கொடுக்கணும். அதனால் மருந்துகள் கொடுக்கும்போது நீங்கள் இத்தனை விஷயங்களும் கவனம் கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த மருந்தோட முழு பலன் கிடைக்கும். மருந்துகள் வந்து 2-3 நாட்கள் சரியாக கொடுத்த பிறகும் பலன் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மருத்துவரை மீண்டும் போய் பாருங்கள். சில நேரங்களில் அந்த மருந்துகளை மாற்ற வேண்டியிருக்கும், சில நேரங்களில் அதனோட டோஸ் சரியாக இருக்கான்னு சரிபார்க்க வேண்டியிருக்கும், சில நேரங்களில் மேலும் சில பரிசோதனைகள் லேப் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கும், தேவைப்பட்டால் அந்த குழந்தைக்கு ஊசி மருந்துகள் கூட செலுத்தப்பட வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் 2வது முறை போகும்போது உங்கள் மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவார். அதனால் மருந்துகளை கொடுக்கறதுல கவனமாக இருங்க. நான் சொன்ன ஆலோசனைகள்லாம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு அந்த மருந்தோட பலன் முழுமையாக கிடைக்கும். என்ன பெற்றோர்களே, மருந்துகள் கொடுக்கும்போது என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன், ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.